வெல்கம் டு தங்க சமையல். இன்றைக்கி வாழைத்தண்டு வந்து பச்சை சுட போகிறேன். வாழைத்தண்டு பச்சை சுடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறேன். வாழைத்தண்டு நல்லா இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு மட்டும் அப்படியே பெசரி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 டீஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி எடுத்து போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடணும். சிறிதளவு பெருங்காய பொடி போட்டு விட்டணும். சிறிதளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிடணும். இந்த வாழைத்தண்டை சீவும் போது இப்படி தகடை அப்படி சைஸாக இப்படி சீவிட்டு இந்த நாரை வந்து இந்த மாதிரி எடுத்துடணும். அப்படின்னா நார் அதுக்குள்ளே போகாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த நாரை வந்து அப்படியே சுற்றிட வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வந்து நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இப்போ வந்து அடுப்பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி காய வைக்கலாம். வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து அப்படி இப்படி முக்கினதும் அதில் போட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்தவொடனே அப்படியே எடுத்துட வேண்டியதான். மொறுமொறுப்பான வாழைத்தண்டு பச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2/2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். மொறுமொறுப்பான வாழைத்தண்டு பச்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சுவைச்சு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். நன்றி, வணக்கம்.